மாது உறைந்தாள். எழுதியவர்கள் நக்ஸ் காஸ். ஆண் குரலில் கோமதி சங்கர், பெண் குரலில் திவ்யா ராமலிங்கம். மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வாகு மாசான். ரெக்கார்டட் அட் டி ஸ்டுடியோ. அத்தியாயம் 18. அவனுடைய பழைய ஃபைல்களை எல்லாம் வைத்திருந்த ஸ்டோர் ரூம் எப்பொழுதும் அரைகுறை வெளிச்சத்தில் தான் இருக்கும். ஏனோ அவனுக்கு தன் கடந்த காலத்தின் மேல் வெளிச்சம் பாய்ச்சுவது பிடிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் தேடும் விடைகள் கிடைக்க வேண்டுமானால் அந்த இருட்டுக்குள் இண்டு இடுக்கு விடாமல் தன் டிடெக்டிவ் மூளையை கொண்டு டார்ச் அடித்து தேட வேண்டும் என்று புரிந்து கொண்டான். முதல் வேலையாக அந்த அறையில் பிரகாசமான விளக்கின் சுவிட்சை போட்டான். அங்கே வைக்கப்பட்டிருந்த அட்டைப்பட்டிகள் எல்லாம் அவன் கண்டுபிடிக்க வேண்டிய புதரின் பகுதிகள். அதோடு சேர்ந்து கடிதங்களும் ஃபைல்களும் பில்களும் ஆஃபீஸின் மற்ற குப்பைகளும் இருந்தன. கடந்த சில நாட்களாக அவன் அந்த குப்பையை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு அட்டைப்பட்டியிலும் என்னென்ன இருக்கிறது என்று குறித்து வைப்பதிலேயே செலவழித்தான். கடிதங்கள் என்று குறிப்பிட்டிருந்த ஒரு பெட்டியை எடுத்து அதை வைக்க இடம் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெட்டிக்குள் ஏதேதோ கடிதங்கள் இருந்தாலும் அதில் எல்லாவற்றுக்கும் மேலாக முன்பின் கேள்விப்பட்டிராத பெயருடைய ஒரு பெண்மணியிடம் இருந்து வந்த திறக்கப்படாத கடிதத்தை கண்டான். பார்த்தால் ஏதோ வாழ்த்து அட்டை போல் இருந்தது. அதை பெரிதாக சட்டை பண்ணாமல் அந்த பெட்டியை எங்கே வைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக அவனுடைய கட்டை நாற்காலியின் மேலேயே வைத்துவிட முடிவு செய்தான். ஒன்றிரண்டு காகித குவியல்களை தாவி குதித்து தாண்டி அவனுடைய நாற்காலியை அடைந்து அங்கே அந்த பெட்டியை வைத்தான். வைத்துவிட்டு திரும்பிய பொழுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று எழுதப்பட்டிருந்த ஃபைல் கண்ணில் பட்டது. அதிர்ச்சியாகி அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். கோபிகாவின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை வாசித்துக் கொண்டிருப்பதை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அந்த ரிப்போர்ட்டில் இருந்த அத்தனை விஷயங்களையும் வழக்கு விசாரணையின் போது கேள்விப்பட்டது ஞாபகம் வந்தது. விசாரணையின் போது நிகழ்ந்த வாதங்களும் எதிர்வாதங்களும் இன்னமும் அவன் காதில் அசரீரை போல ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுதுதான் அந்த ரிப்போர்ட்டை கையில் வைத்து வாசிக்கிறான். வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை கோப்புகளையும் அவன் தரப்பு வக்கீல் ஒழுங்காக ஃபைல் செய்து வைத்துள்ளார். இந்த ரிப்போர்ட் அவனுக்கு இப்போது அடுத்து என்ன செய்யலாம் என்று வழிகாட்டக்கூடும். அவனுடைய அப்பா தண்டனைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரையிலும் மேல்முறையீடு செய்ய தயாராக இருந்த போதும் அவனால் மற்றொரு விசாரணையை சந்திக்கும் தைரியத்தை பெற முடியவில்லை. கொடூரமான முறையில் கோபிகா கொலை செய்யப்பட்டிருந்ததே அவனுக்கு வாழ்வின் மேல் பற்றற்று போகச் செய்திருந்தது. அந்த பழியும் தன்மேல் விழுந்ததில் அவன் நிலைகுலைந்து போயிருந்தான். அந்த விரக்தியில் வாழ்வையே முடித்துக் கொள்ளலாம் என்று பலமுறை தற்கொலைக்கு முயன்று தோற்றிருக்கிறான். ஆனால் இப்பொழுது மனம் தேறி நடந்த உண்மைகளை முழுதாக கண்டுபிடித்து உண்மையான கொலைகாரனை வெளியே கொண்டு வருவதில் அவனுடைய மனம் மும்முரமாக இருந்தது. அந்த இலக்கு அவனுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து மீண்டும் மனித வாழ்க்கைக்கு அவனை இழுத்து வந்தது. ரிப்போர்ட்டை வாசித்தான். அந்த ரிப்போர்ட்டில் கையால் குறிப்புகள் வரைந்திருந்த சில கொடூரமான புகைப்படங்களும் இருந்தன. பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் உணர்ச்சியற்ற மருத்துவ மொழியில் எழுதப்பட்டிருந்தன. விஷ்ணுவுக்கு இது புதிதல்ல. ஃபோரன்சிக் சயின்ஸ் டிகிரிக்காக அவன் ஏற்கனவே அனாட்டமியும் ஃபிசியாலஜியும் படித்திருக்கிறான். மண்டை ஓடு நொறுங்கி அதிக ரத்தம் வெளியேறியதால் மரணம் நிகழ்ந்ததாக ரிப்போர்ட் சொல்லியது. அவள் உடலில் இருந்த அங்க அடையாளங்களும் உடல் ஃப்ரீசரிலிருந்து எடுக்கப்பட்டதற்கான அடையாளங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. அத்தோடு அவள் கொலை செய்யப்பட்ட உடனேயே ஃப்ரீசருக்குள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இருந்தது. ஃப்ரீசரின் சில்லென்று உலோகம் பட்ட இடங்களிலெல்லாம் ஃப்ரீசர் சுட்ட குறிகள் இருந்தன. அவளது இடது கையில் ஒரு ஊசி குத்தப்பட்டிருந்த துளையும் இருந்தது. விஷ்ணுவுக்கு நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் அவன் நின்றிருந்ததும் வாதி அவனிடம் கேட்ட சாதாரணமான கேள்விகளும் நினைவுக்கு வந்தது. மிஸ்டர் விஷ்ணு, உங்களுக்கு தெரிஞ்சு கோபிகா எப்பவாவது பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்களா? பிளட் டொனேட்னா இந்த ரெட் கிராஸ், பிளட் பேங்க் அந்த மாதிரியா? இப்படி அசட்டுத்தனமாக கேட்கிறோமே என்று அவனே நினைத்து கொண்டான். இல்லை இல்லை, கோபிகா பண்ணியிருக்க மாட்டா, அவளுக்கு ஊசினாலே பிடிக்காதுங்க. அப்போ அவங்களோட இடது கையில் ஊசி குத்துன மார்க் எப்படி வந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாதே. இருங்க இருங்க, அவ ஏதோ லேடிஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போனா. அப்போ நான் பெருசாக என்னன்னு கேட்டுக்கல. ஒருவேளை அது சம்மந்தமாக ஏதாவது பிளட் டெஸ்ட்டோ இல்லை இன்ஜெக்ஷனோ போட்டிருக்கலாம். அல்லது இந்த விக்னேஷ் அவங்களுக்கு ஏதாவது மயக்க மருந்து ஊசி போட்டிருக்கலாம் இல்லையா? அந்த கேள்வி அவனை தடுமாற வைத்தது. அவன் அப்படி யோசித்து பார்க்கவே இல்லை. இருக்கலாம் என்று தடுமாறி சொல்ல மட்டும்தான் அவனால் முடிந்தது.
அதாவது ஐஸ் வாட்டர் கொடுத்து உங்களை மயக்கமடைய வச்சுட்டு அந்த விக்னேஷ் அப்புறமா கோபிகா வந்தப்போ கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கெமிக்கலை அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அவங்க மண்டையை உடைச்சு கீழே கொட்டியிருந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சு ஐஸ்கிரீம் பார்லர் ஸ்டோரேஜ் ஃப்ரீசரில் அவங்க பாடியை வச்சுட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிருக்கணும் இல்லையா? வாதி வக்கீல் கோர்வையாக ஒவ்வொரு சம்பவத்தையும் தொடர்பு படுத்தி சொன்னபோது விஷ்ணுவுக்கே அது அபத்தமாகப்பட்டாலும் அவர் விடவில்லை. அவங்க அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து எங்கெல்லாம் போனாங்கன்னு போலீஸ் விசாரிச்சிருக்கு. இதை சொல்லிவிட்டு போலீஸ் கண்டுபிடித்ததை நீதிமன்றத்தில் அவரே தொடர்ந்து விளக்கினார். கோபிகா அங்கிருந்து நேராக ஹாஸ்டலுக்கு போய் தன் பொருட்களை எல்லாம் பேக் பண்ணியிருக்கிறார். ஹாஸ்டலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு வாட்ச்மேனுக்கு ஒரு தாராளமான தொகையை அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்றிருக்கிறார். இவ்வளவு நேரம் கழித்து எங்கே போகிறீர்கள் என்று வாட்ச்மேன் விசாரித்ததற்கு விஷ்ணுவுடன் டின்னருக்கு போகப் போவதாகவும் இனி ஒரு புது வாழ்க்கையை தொடங்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார். ஹாஸ்டலிலிருந்து கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகும் பல பெண்கள் இதே மாதிரி சொல்லியிருந்ததால் அப்படித்தான் இந்த கதையும் என்று அவர் நினைத்து கொண்டார். கோபிகாவும் விஷ்ணுவும் காதலர்கள் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததால் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறார்கள் என்று அவர் நினைத்திருந்தார். அப்போதுதான் இதெல்லாம் தனக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது என்பது விஷ்ணுவுக்கே தெளிவாக புரிந்தது. அப்போ நீங்களும் கோபிகாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தீங்களா? என்ன? இல்லை இல்லை, எனக்கு ஆசை தான், ஆனால் கோபிகா அதுக்கு இன்னும் ரெடியா இல்லை. சந்தேகத்தின் விதைகள் அந்த கேள்வியில் தான் தூவப்பட்டன. என்ன நடந்திருக்கலாம்னு நான் சொல்றேன். நீங்க கோபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லி அவங்க கவனத்தை திருப்பிட்டு அவங்களை கொலை பண்ணியிருக்கீங்க. கொன்னுட்டு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அவங்க பாடியை புதைக்க திட்டம் போட்டிருக்கீங்க. பாடி இல்லாமல் எதையும் நிரூபிக்க முடியாதுன்னும் அவங்கள தேடி அவங்களோட அப்பா அம்மா கூட வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. வக்கீலின் இந்த வாதம் அவன் மேல் சந்தேகத்தை உண்டு பண்ணியதோடு மட்டும் இல்லாமல் அவன் அந்த பழியிலிருந்து தப்பிக்கவே முடியாதபடி ஆக்கிவிட்டது. அந்த வாதத்தில் பெரிதாக ஒரு ஓட்டையும் இல்லை. விஷ்ணு எதுக்காக கோபிகாவை கொலை செய்யணும்? அப்படியே பிரச்சனைனாலும் எதுக்கு கொலை செய்யணும்? அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாலே போதுமே. விஷ்ணு தரப்பு வக்கீல் தன்னால் முடிந்த அளவுக்கு அவனை காப்பாற்ற பார்த்தார். ஆனால் வாதி தரப்பில் இதற்கு கூறிய பதில் விஷ்ணுவை இன்னும் கொடூரமாக சித்தரித்து விட்டது. உலகம் அப்படித்தானங்க இருக்கு. விஷ்ணு மாதிரி பணக்கார பசங்க கோபிகா மாதிரி பொண்ணுங்களை யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டமா தானே பாக்குறாங்க. அவங்களோட காதலை முறிச்சு பிரிஞ்சிட்டு மனசு வேதனைப்படுறதுக்கு பதிலா ஒரேடி அவங்க கதையை முடிச்சுட்டா ஈஸியா இருக்குமேனு தான் இந்த மாதிரி கல் நெஞ்சக்காரங்க நினைக்கிறாங்க. அவருடைய அந்த வாதம் அவன் மேல் ஒரு பெரும் குற்றத்தை சுமத்தி விட்டது. இதே போன்ற கதைகளை தினமும் மக்களுக்கு காட்டும் டிவி தொடர்களும் சினிமாக்களும் அனைவரையும் இதை சுலபமாக நம்ப வைத்து விட்டன. அந்த விரக்தியிலும் விஷ்ணு அந்த வாதத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டான். அப்படி கோபிகா உடம்புல கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி என்ன கெமிக்கலை நான் இன்ஜெக்ட் பண்ணேன்? அப்படியே கொன்னிருந்தாலும் எங்கள் காஃபி ஷாப் ஸ்டோரேஜ் ஃப்ரீசர்லேயே ஏன் நான் அவளோட உடம்பை மறைச்சி வைக்கணும்? ரொம்ப ஸ்மார்ட் மிஸ்டர் விஷ்ணு. கண்டே பிடிக்க முடியாத ஒரு மயக்க மருந்து சுத்த சினிமாத்தனமான ஒரு விஷயம். முதல்ல நீங்கள் கோபிகாவோட உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஏர் பபிளை இன்ஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு அது புரிஞ்ச உடனே அவங்க உங்களை எதிர்த்து போராடி இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள தள்ளி விட்டு அவங்க தலை டேபிளில் மோதி இருக்கு. அதில் நிறைய ரத்தம் வெளியேறி உயிரே போயிருக்கு. அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு அவங்க உடம்பை எங்கேயாவது யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் புதைக்க நினச்சிருக்கீங்க. ஆனால் விடிய காலையில் அந்த நேரத்தில் பேப்பர்காரன், பால்காரன், ஆட்டோக்காரன், டீ கடைக்காரன் இப்படி யார் கண்ணிலையும் படாமல் உங்களால் அந்த உடம்பை கொண்டு போக முடியாது. அதனால் அடுத்த நாள் ராத்திரி வந்து எடுத்துக்கலான்னு அவங்க உடம்பை அந்த ஸ்டோரேஜ் ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு அடுத்த நாள் பூராவும் அவங்கள தேடிட்டு இருந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க. நீங்கள் சண்டை போட்ட அடுத்த நாளே கோபிகாவை காணணும்னு உங்கள் கடையில் வேலை செய்கிற கணேஷுக்கு சந்தேகம் வந்தது உங்கள் துரதிஷ்டம். கோபிகா உங்ககிட்ட லேட்டாக டின்னருக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனதையும் அவர் காதால் கேட்டிருக்கார். அடுத்த நாள் காலையில் உங்கள் டின்னர் எப்படி போச்சுன்னு அவர் சாதாரணமாக கேட்டப்போ ஒரு டின்னரும் இல்லைன்னு அவர்கிட்ட கோபமாக பேசியிருக்கீங்க. நீங்கள் சம கோபமாக இருந்ததாகவும் இனிமே கோபிகாவோட டின்னர் கின்னர்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதாகவும் கணேஷ் சாட்சி சொல்லியிருக்கார். அர்ச்சையலா கணேஷ் கண்ணில் கோபிகாவோட பணம் பட்டிருக்கு. வியாபாரம் பண்ணுற கடை ஃப்ரீசரில் காலியான ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரை ரீஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜ் ஃப்ரீசரை திறந்து பார்த்தவருக்கு பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்திருக்கு. கோபிகாவோட உறைஞ்ச பிணம் அந்த ஸ்டோரேஜ் ஃப்ரீசரில் அவர் கண்ணில் பட்டிருக்கு. அதோட கை வெளியே நீட்டிக்கிட்டு என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சுற மாதிரி இருந்திருக்கு. கணேஷ் மட்டும் போலீஸை கூப்பிடலன்னா நீங்கள் அன்னைக்கு ராத்திரியே அவங்க உடம்ப மறைச்சு வேற இடத்துல மாற்றி புதைச்சிருப்பீங்க. அவங்களும் காணாமல் போனவங்க லிஸ்ட்டில் சேர்ந்துருப்பாங்க. வாதி வக்கீலின் வாதம்
மிக உறுதியாக இருந்தது. விஷ்ணு அவனே தன்னுடைய தலையில் மண்ணை அள்ளி கொட்டி கொண்டது போலாகிவிட்டது. கோபிகாவை கொலை செய்யும் அளவுக்கு விக்னேஷுக்கு எந்த நோக்கமும் இருந்ததாக உறுதி செய்யப்படவில்லை. சொல்லப்போனால் விக்னேஷ் என்று ஒருவன் இருந்ததற்கே எந்த ஆதாரமும் இல்லை. சந்தர்ப்பவாத ஆதாரங்கள் எல்லாமே விஷ்ணுவுக்கு எதிராக உறுதியாக இருந்தன. வாதி வக்கீலும் பெரிய கில்லாடி. அவர் ஆக்ரோஷமாக எல்லாம் வாதிடவில்லை. அவனை குற்றம் சொல்லும் தொனியில் கூட அவர் வாதிடவில்லை. அவனிடமிருந்தே ஒவ்வொரு தகவலாக வாங்கி அதை வைத்தே அவன் கோபிகாவின் மேல் கொண்ட கோபத்தையும் வெறுப்பையும் அவளுடைய கொலையையும் இணைக்கும் ஒரு கதையை அழகாக பின்னிவிட்டார். நீதிமன்றம் விஷ்ணுவை கொலைகாரன் என்று அறிவித்தாலும் மரண தண்டனை விதிக்கவில்லை. 14 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதித்தது. அவனுடைய மனநலம் சீர்கெட்டதாலும் சிறையில் அவன் மேற்கொண்ட தற்கொலை முயற்சிகளாலும் அவன் காட்டிய நல்ல நடத்தையாலும் தண்டனை காலம் 7 வருடங்களாக குறைக்கப்பட்டது. அதன் பின் தான் டாக்டர் பிரகாஷ் வந்து அவனை டாக்டர் சுஜாதாவிடம் அனுப்பி அவன் இப்பொழுது கோபிகாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாசித்துக் கொண்டிருக்கிறான்.